தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் இரண்டு நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமம் கிராமமாக மக்களை சந்தித்து அரசின் சாதனைகளை எடுத்துரைக்க உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்திய நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாக கூறினார். மக்களுக்கு பொங்கல் பரிசுப் பொருட்கள் முறையாக வழங்கப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் பிஜேபி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் 41 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமரின் நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறினார். விவசாயிகளுடைய வாழ்வு மேம்படுவதற்காக, சின்ன சின்ன விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதற்காக தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 41 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வீதம் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே போடுது. எங்கேயும் ஏன்னா திமுக மாதிரி எங்கேயும் கமிஷன் கிடையாது, எங்கேயும் இடைத்தரகர்கள் கிடையாது. அதனால் நேரடியாக விவசாயிகளுக்கே போய் சேர்ற விதத்தில் 6000 ரூபாய் அவர்களுக்கு போய் சேருது. புத்தாண்டை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக செய்யப்பட வேண்டிய வசதிகள் குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தாண்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். குற்றால அருவிகளை பொறுத்தவரை மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். உதகை தாவரவியல் பூங்காவில் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள 124வது மலர் கண்காட்சிக்கான மலர் நாற்றுக்களை நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற இந்த பூங்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வது வழக்கம். இதனை முன்னிட்டு இந்த ஆண்டு பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 290 வகையான 5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளது. புவனேஸ்வர் சென்னை, புவனேஸ்வர் புதுச்சேரி, புவனேஸ்வர் ராமேஸ்வரம், பூரி சென்னை சென்ட்ரல், விசாகப்பட்டினம் சென்னை சென்ட்ரல், பெங்களூரு கண்டோன்மெண்ட் புவனேஸ்வர் இடையே தற்போது இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பண்டிகை கால ரயில்கள் ஜனவரி மாதம் முழுவதும் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான கால அட்டவணையையும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனி மலை கோயிலில் 9 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் மீண்டும் இயக்கப்படுகிறது. கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ரோப்கார் சேவை இன்று காலை மீண்டும் தொடங்கியது. பழனி கோவில் இணை ஆணையர் ரோப்கார் வசதியை தொடங்கி வைத்தார். நாள் ஒன்றுக்கு 1500 பயணிகளுக்கு மட்டுமே ரோப்காரில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் என இணை ஆணையர் தெரிவித்தாா்.